வணக்கம் கனிங் சேனல் பீப்புள் நம்ம தளபதி விஜய் நடித்த கோட் திரைப்படம் இன்று வந்து ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க நடிச்சிருக்காங்க அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பரபரப்பாக கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க பட் உங்களுக்கு எதுக்குமே தெரியாத ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு அஃபிஷியலான நியூஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோட் திரைப்படத்தில் அன்எக்பெக்டடான கேமியோ கிட்டத்தட்ட யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேமியோ எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் நம்ம எஸ்கே அண்ணன் வந்து இப்போ கேமியோ பண்ணியிருக்காரு நம்மளால் அஃபிஷியலாக நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு இப்போ கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீனில் எஸ்கியானாவை பார்த்த உடனே எல்லாருக்குமே வந்து ஆஹா என்னப்பா இது அப்படின்னு சொல்லி புத்துணர்ச்சி ஆகிட்டு இருக்காங்க ஐயோ ஐயோ எஸ்கே அண்ணா எதுக்கு இவங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக நம்மளோட எஸ்கே அண்ணா என்ன பண்ணியிருக்காருனா அவர் இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதுலேயுமே அவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டுருக்கீங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் சூப்பராக நடிச்சிருக்கீங்க கோட் திரைப்படத்தில் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி என்ன டீம் ஃபஸ்ட்டு வந்து காண்டாக்ட் பண்ணாங்க காண்டாக்ட் பண்ண உடனே நான் வந்து ஆஹா ஓகே ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் பட் விஜய் சார் சார்கிட்ட வந்து நான் அவரோட கேட்டுக்கோங்க ஏன்னா நான் நடிக்கிறது அவளுக்கு ஓகேவான்னு கேட்டுக்கோங்கன்னெலாம் நான் சொல்லி பார்த்தேன் அண்ணனுக்கு முழுமா சம்மதம் நீங்கள் நடிக்கிறதுல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து நடித்தேன் எனக்கு ரொம்பவே வந்து ஆசை விஜய் நான் கூட சேர்ந்து நடிக்கணும்னு சொல்லி அது இப்போ எனக்கு நிறையவே ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த இது மாதிரி வந்து நடிச்சிருக்கீங்க அது ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் எப்படி இதை ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கீங்க பட் இருந்தாலும் கூட எனக்கு வந்து அதை அஃபிஷியலாக வந்து ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சக்ஸஸ் மீட்டுன்றது கண்டிப்பாக வந்து கோ திரைப்படத்துக்கு நடக்கும் நாங்கள் அப்போ வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து ரிவீல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியுமே செங்கன் பண்ணியிருந்தாங்க ஆரம்பத்தில் வந்து எனக்கு வந்து நிறைய வந்து ஓகேவா நடிக்கலாமா வேணாமா ஏன்னா வந்து ஒரு சின்ன கேமரோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அட தளபதி கண்டிப்பா போய் நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிச்சேன் படமும் வந்து சூப்பராக போச்சு என்னோடய கிளிப்பிங்ஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் தான் இருக்கும் பட் இருந்தாலும் கூட தேட்டரில் என்னோடய வீடியோ வரும்போது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் அந்தளவுக்கு இருந்துச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கூட நடிக்கும்போது நம்மலாம் வந்து ஆடியன்ஸ் கண்டுக்க மாட்டாங்க நினச்சேன் பட் ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து எல்லாருமே பாராட்டுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எஸ்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காம சொல்லுங்கள் நம்ம நேச்சுருக்கிற கைஸ் பபி இது வரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க